கற்றறிந்த சான்றோர்களே, கட்சிக்கு அப்பாற்பட்ட நெடுநிலையாளர்களே, தீர்ந்து போகாத திராவிட இயக்கத்தின் மீது தீராத காதல் கொண்ட திராவிட இயக்கத்தின் பற்றாளர்களே, காலத்தால் சீலத்தால் மூத்த பெரியோர்களே, பால் நினைந்து ஊட்டுகிற என் பரிவுள்ள தாய்மார்களே, விரல் நீட்டுகிற இடத்தில் வினையாற்றுவதற்கு தளபதியின் கட்டளைக்கு காத்திருக்கின்ற கழகத்தின் உடன்பிறப்புகளே, ஜனநாயகத்திற்கு வானமும் சரகுமாக இருக்கின்ற ஏடுகளின் ஊடகங்களின் பெருமைக்குரிய நிருபர்களே, மாற்றான் தோட்டத்தில் மணக்கும் மல்லிகைகளே, வணக்கம். நான் திராவிட முன்னேற்றக் கழகம் என்னும் தென்திசை தீபத்தை இங்கே தொடங்கி வைக்கிறேன். இந்த தீபம் அணையாமல் காப்பதற்கு அஞ்சானம் கொண்ட வீரர்கள் தேவை. என்னை நம்பி வந்தால் சுகம் கிடைக்கும், சுபிட்சம் கிடைக்கும், சொர்க்கத்திற்கு வழி கிடைக்கும், பதவி கிடைக்கும், உதவி கிடைக்கும், பல்லக்கில் பவனி வரலாம், பல கோடி தேடலாம் என்று கனவு காணுகிறவர்கள் என் பக்கம் வர வேண்டாம். தம்பி, என்னை நம்பி வரக்கூடியவர்களுக்கு நான் பரிசாக தருவது சிறைச்சாலை, சித்திரவதை, வீர மரணம். இதை ஏற்றுக்கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் மட்டும் வாருங்கள் தம்பி என்று அண்ணா அவர்கள் அழைத்த பொழுது கையெழுத்து போட்டு கழகத்தில் சேர்ந்த தொண்டன் இன்னும் இந்த கட்சியில் உயிரோட்டமாக இயங்கிக் கொண்டிருக்கிறான். நான் உரையாற்றுவதாக நாலு பேருக்கு சொல்லுங்கள், நான் வருகிறேன் என்று. நான் கேட்கிறேன், என்ன வந்து விட்டது இப்பொழுது? உங்களுக்கு ஆட்சிக்கு ஆபத்து வரப்போகிறதா? வரப்போகிறது, அது ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட ஒன்று. நாங்கள் உன்னையா எதிர்க்கிறோம்? உன்னை அல்ல, நாங்கள் எதிர்ப்பது உச்சத்தில் இருப்பவரை. நாங்கள் அடித்தால் உயரே இருப்பவரைத்தான் அடிப்போம். எங்களுக்கு அவர்தான் குறிக்கோள். நான் கேட்கிற இந்த தேசம் எங்கே போய் கொண்டிருக்கிறது? காதுக்கு வந்து கொண்டிருக்கிற செய்திகள் மிகுந்த கவலையை தருகிறது. என் நெஞ்சம் கனத்து கிடக்கிறது. நாலு நாளாக தூக்கம் வரவில்லை. தண்ணீர் குடித்தால் தாகம் தீரவில்லை. பால் குடித்தால் கசக்கிறது. பழம் சாப்பிட்டால் புளிக்கிறது. பஞ்சனையில் படுத்தால் நோகிறது. 286 இளம் நங்கைகள், 7 வருட காலமாக ஒரு பண்ணை வீட்டில். என் பெருமைக்குரியவர்களே, திரும்ப திரும்ப பாலியல் பலாத்காரம் செய்து நாசப்படுத்திய கொடுமையை 1200 வீடியோக்களில் பதிவு செய்து எல்லா இடங்களிலும் உலவ விட்டிருக்கிறார்கள். 7 ஆண்டு காலமாக சைபர் கிரைம் போலீசாரை போய் நாடுகின்ற தமிழகத்தினுடைய சட்டப்பேரவை துணைத் தலைவர் அண்ணன் பொள்ளாச்சி ஜெயராமனை கேட்கிறேன், உன்னுடைய தொகுதியிலேயே 7 வருட காலமாக இது நடந்திருக்கிறது என்றால் நீ என்ன முட்டைக்கு மொட்டை பட்டுக் கொண்டிருந்தாயா? உன்னுடைய கண்காணிப்பிலேயே அந்த தொகுதி இல்லையா? ஏன் ஆத்திரம் வருகிறது? சைபர் கிராமிலே கொண்டு புகார் கொடுத்தால் நீங்கள் வழக்கு போடுவீர்களா? காவல் நிலையத்திற்கு வாவன் அழைப்பீர்களா? எந்த சட்டம் இது? என்ன புதிய நடைமுறை? நாங்கள் அரசாங்கத்தை எதிர்த்து கேள்வி கேட்கிறோம். மோடியினுடைய பாசிச அரசாங்கம் வீழ்த்தப்பட வேண்டும். ஒரு நங்கை ஒருவனை காதலிக்கிறாள். அவனையே கண்ணில் கருத்தில் கைப்பிடையளவு இதயத்தில் சுமந்திருக்கிறாள். அவனையே உயிராக நினைக்கிறாள். அவனும் அவள் இல்லாமல் நமக்கு உலகம் இல்லை என்று கருதுகிறான். தந்தை இல்லை அவளுக்கு, தாய் வீட்டில் இருக்கிறாள். அவள் கொஞ்சம் நோவுற்றவளாக இருக்கிறாள். அவள்தான் மகளை பரிபாலிக்கிறாள். அவன் கேட்கிறான், என்னைக்கு சந்திப்பது? உன்னை ஆற தழுவுவது என்றைக்கு? உன்னை கட்டி அணைப்பது எப்போது? உன் கன்னத்தில் நான் முத்தம் இடுவது எப்போது என்று அவளை சந்திக்கிற பொழுதெல்லாம் அவன் கேட்கிறான். வீட்டில் அன்னை இருக்கிறாள், வீட்டில் அன்னை இருக்கிறாள். ஒரு வெறுமை வருகிற பொழுது, யாரும் இல்லாத நேரத்தில் உன்னை நான் அழைக்கிறேன், நீ வா என்று சொல்லி. அம்மாவுக்கு கொஞ்சம் நோவு கண்டிருக்கிறது. அம்மா அயர்ந்து படுத்திருக்கிறாள். நீ இன்றைக்கு வருவதாக இருந்தால் வரலாம் என்று சொல்லி காதலினை வர சொல்லி, காதலி அழைத்து விட்டாள் என்று சொல்லி தேரில் ஏறி உட்கார்ந்து அவள் குடியிருக்கிற இடத்திற்கு அவன் தேரில் வந்து இறங்குகிறான். கதவை மெல்ல தட்டுகிறான். நோவுற்ற அன்னை விழித்து விடக்கூடாது என்று அரவமில்லாமல் கதவை மெல்ல திறக்கிறாள்.
பளிச்சென்று பளிங்கு சிலை போல தோற்றம் அவள். ஓவிய முகம், ஒயில் மூக்கு, அன்ன நடை, சின்ன இடை, பின்னல் ஜடை, கன்னல் மொழி, மின்னல் விழி, பார்த்தால் பதைக்கிற பேரழகு, பளிங்கு சிலை போல தோற்றம். நிலா ஒளியின் வெளிச்சத்தில் அவள் ஒரு தங்க விக்கிரகம் போல மின்னுகிறாள். அவளை பார்த்த மாத்திரத்தில் கட்டி அணைத்தவளுடைய கன்னத்தில் முத்தமிழை ஒளிய வேண்டுமென்று கையை இப்படி விரிக்கிறான் என் தாய்மார்களே. நில் என்று தடுக்கிறாள். எத்தனை நாள் கனவு செல்லம், எத்தனை நாள் கனவிடி, நீ அழைத்தல்லவா வந்தே, நீ ஆசையில் மண்ணை எள்ளி போடலாமான்னு கேட்கிறா. இங்கே யாருந்தான் இல்லையே, நீலவானத்தில் நிலவு இருக்கிறது, நீலவானத்தில் நட்சத்திரம் இருக்கிறது, இதோ நெடிது உயர்ந்த பனைமரம் இருக்கிறது, வேறுங்க யார் இருக்கிறார்கள், உனக்கு ஏன் பயம், உனக்கு என்ன அச்சம் கண்ணே என்று கையை விரிக்கிறான். இல்லை, என் தங்கை இங்கே இருக்கிறாள் என்று சொல்லுகிறாள். உனக்குத்தான் தங்கை இல்லையே என்று அவன் திருப்பி கேட்கிறான். இதோ இருக்கிறதே புன்னை மரம், இந்த புன்னை மரம் எனக்கு கூட பிறந்தது யாரும் இல்லாத காரணத்தால் இதையே எனக்கு தங்கையாக என் தாய் பாவித்து வளர்த்தாள். எனக்கு தண்ணீர் தருபவர்கள் பொழுதெல்லாம் இந்த புன்னைக்கும் தண்ணீர் விடுவாள். எனக்கு உணவு ஊட்டுகிற பொழுதெல்லாம் இந்த புன்னை மரத்துக்கும் உணவு ஊட்டுவாள். எவளை தங்கை தங்கை என்று சொல்லியே நானும் அவளை கொண்டாடுகிறேன். இந்த புன்னை மரம் எனக்கு உறவு முறையில் தங்கை. இந்த புன்னை மரம் என்கிற என் தங்கையின் அருகில் வைத்து என்னை நீ கட்டி அணைப்பதை நான் அனுமதிக்க முடியாதென்று, மரத்துக்கு கிட்ட வைத்து கூட ஒரு முத்தம் தருவதற்கு அனுமதிக்காத நாகரிகத்தை நடவு செய்த நாட்டில் அப்பாடா 286 பெண்கள், 1200 வீடியோக்கள், செய்தி கசிந்தால் ஆத்திரம் இருக்கிறது. மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மிலேச்சத்தனமாக நடக்கிறவன், பெண்களை மிருகத்தனமாக தாக்கியவன் என்ற பழி சுமந்து நின்ற பாண்டியராஜன் என்ன சொல்லுகிறார்? இதில் அரசியல் பின்புலம் இல்லை. யார் கேட்டார் உன்னிடத்தில்? உன்னிடத்தில் கேட்டது யார்? இதில் அரசியல் பின்புலம் இருக்கிறதான கொஸ்டின் ரைஸ் பண்ணாங்களா? யாராவது கேள்வி கேட்டார்களா? நீ ஏன் முந்திரி கொட்டை மாறி முந்துகிறாய்? மந்திரிக்கு சோப்பு போடுவதாக இருந்தால் சத்தம் இல்லாமல் போடு. ஏண்டா சொல்ற நீ? நீ ஒரு ஐபிஎஸ் கிராஜுவேட், இதில் அரசியல் பின்புலம் இல்லை என்று நீ ஏன் அத்துமீறுகிறாய்? சிபிஐ என்கொயரிக்கு வாசல் திறந்து வைத்திருக்கிறது என்றால் அந்த ஐபிஎஸ் அதிகாரியினுடைய வாக்கு மூலம் தான் காரணம், மறந்து விடாதீர்கள். நான் யாரையும் குறை சொல்ல விரும்பவில்லை. எனக்கு இருக்கிற கவலை, அதில் என் மகள் கூட இருக்கலாம், ஆனால் அவளுடைய நிழல் கூட எங்கேயும் தெரியக்கூடாது. அப்படி ஒன்று தெரிந்தால் என் தாய்மார்களே, அவளுக்கு ஏது வாழ்க்கை, அவளுக்கு ஏது வசந்தம், அவளுக்கு ஏது எதிர்காலம்? நாசமாக்கப்பட்டவள், மோசம் போனவள் என்ற பழியை சுமந்து உடலில் உயிர் ஹரித்திருக்கிற காலம் வரையிலும் அவள் கண்ணீர் சிந்தித்தான் காலம் தள்ள வேண்டுமே தவிர அவளுக்கு ஏறி கதிமோட்சம், உச்ச நீதிமன்றத்தினுடைய அறிவுரை, உச்ச நீதிமன்றத்தினுடைய கைடன்ஸ், நீங்கள் எல்லாம் படித்தவர்கள் தானா? நீங்கள் எல்லாம் பொறுப்புள்ள அதிகாரிகள் தானா? பாதிக்கப்பட்ட பெண்ணின் பெயரை சொல்லலாமா? இப்பொழுது பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணின் பெயரை சொன்னீர்கள் என்றால் எங்கள் தளபதி சொன்னதை போல இனி எந்த பெண்ணும் புகார் கொடுக்க கூடாது என்று மிரட்டுகிற பாணி ஆயுது. என்ன அரசியல்? நாங்க அரசியல் பண்றோமா? அரசியல் பண்ணணுங்கிறது என் கருத்து. ஆனா அரசியல் பண்ணியது யார்? மாட்சிமை தேங்கிய துணை சட்டப்பேரவை துணைத் தலைவர் ஒரே நாள் 12 ஸ்டேட்மெண்ட் விடுறான். ஒரே நாள் 12 ஸ்டேட்மெண்ட். ஒய்? என்ன காரணம்? நான் உங்களை குறை சொல்லல. என் மகன் தவறு செய்தாலும் என் மகன் தவறு செய்தான் என்று பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான்
இதில் மூடி மறைப்பதற்கோ புத்திர பாசத்தில் அதை புதைத்து விடலாம் என்று கருதினால் காலம் சும்மா விடாது. டைம் இஸ் த கிரேட்டஸ்ட் பிசிசியன். காலம் ஒரு மருத்துவனை போன்றவன். அறுப்பதற்கு ஒரு காலம் உண்டு என்றால் விதைப்பதற்கும் ஒரு காலம் உண்டு. தவறு செய்யாதீர்கள். இன்னைக்கு கூட்டணி நாங்கள் ஒர்க்க ஆரம்பிச்சாச்சு, வேலை தொடங்கியாச்சு. அங்கே இன்றைக்கும் முதலமைச்சர் விஜயகாந்த்கிட்ட போய் பார்க்குறாரு. அவனுக்கு இவன் தான் விஜயகாந்த்னு இவனுக்கும் தெரியாது. அவனுக்கு இவன் தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர்னு தெரியாது. எப்படி இருக்கு, எவ்வளவு பெரிய தமிழ்நாடு, எங்க தமிழ்நாட்டுக்கு நிலைமை பாரு. எதுக்கு அவன் வீட்டுக்கு போற? அவ பிரேமில தான் எப்பவும் ஒரு டீயோடையே நிக்கிறா, எவன்டா வருவான்னு நிக்கிறா. என்ன என்ன டீ பார்ட்டி கொடுக்குறியா, என்னது இது? இது கொள்கை கூட்டணிடா எங்க கூட்டணி. 14வது நிதிக்குழுவினுடைய பரிந்துரையை மத்திய அரசாங்கம் எங்களுக்கு நிறைவேற்றி தராததால் தான் எங்களுக்கு சிரமம். கடுமையான கண்டனத்தை தெரிவிக்கிறேன் என்று ஆண்டு தோறும் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்கிற பொழுது முன்னுரை அளிக்கிற முண்டமே உன் வாயில இப்ப என்னடா இருக்கு, நீங்களே ஃபில்அப் பண்ணிக்கிடணும். என்னடா இருக்கு, நாங்க எங்க போய் முட்டுறது, எங்களுக்கு ஒண்ணும் தெரியல. அடிக்கிறாதண்ணா, வலிக்குதண்ணா, எதிர்கட்சி தலைவர்கிட்ட போய் சொல்லுங்கண்ணா என்று சொன்ன பிறகுதானடா விசாரணை வருது. அவன் தானடா தாங்கிக்கிட்டு இருக்கான். இந்த சுமையை தாங்குவதற்கு அவனை விட்டால் யாரும் ஆதி எங்களுக்கு யாரும் இல்லையே. இன்றைக்கு பிறந்த நாள். அவன் கோடி நிலாக்களுக்கு குளிர்ச்சி தருகிறவன். அவன் பிறந்தது மார்ச் 1. 1 எப்பொழுது நிமிர்ந்துதான் இருக்கும், அது வளையாது. இந்த மார்ச் 1 வருவதற்காகவே பிப்ரவரி என்ன செய்கிறதாம், தன்னுடைய மாதத்தில் 3 நாட்களை குறைத்துக் கொள்கிறதாம் ஸ்டாலின். முந்தி வரட்டும் என்று அவர் முந்தி வந்து விட்டார். அவர்தான் இந்த மண்ணையும் மக்களையும் இனி காப்பாற்றுவார். அவர் தலைமையேற்று அவர் காலடி சுவடுகளை மதித்து பயணத்தை தொடருவோம். வாருங்கள், வாகை சூடுவோம்.